கோவையில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள அறைகளில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். போதைப் பொருள் நடமாட்டம் குறித்த புகார்கள் எழுந்ததையடுத்து இச்சோதனை நடப்பதாக கூறுகிறார் செய்தியாளர் மோகன். மோகன், தற்போது எத்தனை பேர், எத்தனை அறைகளில் வந்து இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது, விவரங்களை சொல்லலாம். கோவையில் பல்வேறு இடங்களில் மாணவர்கள் தங்கி இருக்கக்கூடிய விடுதிகள், மேன்ஷன், வாடகை குடியிருப்புகள் உள்ளிட்ட இடங்களில் காவல்துறை அதிகாரிகள் தலைமையிலான தனிப்படை போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கோவையில் பல்வேறு பிரபலமான கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இந்த கல்லூரிகளில் ஏராளமான மாணவர்கள் படித்து வருகின்றார்கள். அவர்கள் கோவையின் புறநகர் பகுதியில் பெரும்பாலும் தங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக ஈச்சனாரி, சரவணம்பட்டி மற்றும் மதுக்கரை போன்ற பல்வேறு இடங்களில் தங்கியிருக்கின்றார்கள். இவர்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகளில் போதைப் பொருள் நடமாட்டம் இருப்பதாகவும், கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகளில் அவ்வப்போது குற்ற சம்பவம் நடப்பதாகவும் பொதுமக்கள் புகார் தந்தனர். இந்த நிலையில்தான் போலீசார் அதிரடியாக சோதனை ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக காவல் ஆய்வாளர்கள் அருண், தௌலத், நிஷா, கந்தசாமி உள்ளிட்ட காவல் ஆய்வாளர்களும், அதே போல துணை ஏசி பார்த்திபன் உள்ளிட்ட 60 மேற்பட்ட காவல் அதிகாரி மற்றும் காவலர்கள் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் இன்று காலை முதல் அதிரடியாக சோதனை ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்களில் வேறு யாரும் தங்கியிருக்கின்றார்களா, அதே போன்று அவர்கள் உடைமைகளில் வேறு ஏதேனும் போதைப் பொருட்கள் அல்லது கஞ்சா போன்ற விடயங்கள், சாக்லேட், மாத்திரைகள் போன்றவை இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகின்றார்கள். தற்போதைய தகவலின் அடிப்படையில் இதுவரை கல்லூரி மாணவர் தங்கியிருக்கக்கூடிய பகுதியில் எந்த ஒரு அசம்பாவிதத்துக்குரிய விடயங்களும் கைப்பற்றப்படவில்லை என போலீஸ் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சோதனை என்பது தொடரும் என்றும், கல்லூரி மாணவர்கள் தங்கியக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் சோதனை நடத்திய பின்பு ஏதேனும் அசம்பாவிதம் இருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், கல்லூரி மாணவர்களுக்கு உரிய அறிவுரை வழங்கப்படும் என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.